ஓவியுலேஷன் என்பது பெண்களின் உடலில் ஏற்படும் ஒரு வகை சுழற்சி முறையாகும். இது மாதந்தோறும் ஏற்படக்கூடியது. பெண்களின் உடலில் உள்ள ஹார்மோன்களின் செயல்பாட்டால் அவர்களின் உடலில் உள்ள கருப்பையானது கருமுட்டைகளை வெளியிடும். இந்த நிகழ்வுதான் ஓவிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. பெண்கள் கருத்தரிக்க ஓவிலேஷன் ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக வேகமாக கருத்தரிக்க நினைக்கும் தம்பதிகள் பெண்களுக்கான ஓவிலேஷன் காலத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் விரைவில் கருத்தரிக்கலாம். அந்த வகையில் ஒரு பெண்ணின் ஓவிலேஷன் நாட்களை எப்படி கண்டறிவது என்பதை பற்றியும் அவற்றின் அறிகுறிகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். 28 நாட்கள் மாதவிலக்கு சுழற்சி, அதாவது பீரியட் சைக்கிள் இருப்பவர்களுக்கு மாதவிலக்கின் பிறகு வரும் 14ஆம் நாளில் கருமுட்டை வெளியாகும். 30 நாட்கள் மாதவிலக்கு சுழற்சி இருப்பவர்களுக்கு மாதவிலக்கின் பிறகு வரும் 16ஆம் நாளில் கருமுட்டை வெளிவரும். 34 நாட்கள் மாதவிலக்கு சுழற்சி இருப்பவர்களுக்கு மாதவிலக்கின் பிறகு வரும் 20ஆம் நாளில் கருமுட்டை வெளிவரும். ஆனால் இந்த கணக்கு ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவர்களுக்கே பொருந்தும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ள பெண்களுக்கு இந்த சுழற்சியானது மாதா மாதம் மாறுபடலாம். எனவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவர்கள் முதலில் தங்கள் மாதவிலக்கு சுழற்சியை கேலண்டரில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 3 மாதங்களாவது இந்த சுழற்சியின் நாட்கள் நீங்கள் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். இது கருமுட்டை வெளியேறும் நாளை, அதாவது ஓவிலேஷன் நாட்களை கணிக்க உங்களுக்கு உதவி புரிகிறது. உதாரணமாக, 1ஆம் மாதம் உங்கள் மாதவிலக்கு சுழற்சி 30 நாட்கள் என்றால், 2வது மாதம் 35 நாட்கள், 3வது மாதம் 40 நாட்கள். இந்த 3 மாத சுழற்சியின் ஆவரேஜை பார்க்க வேண்டும். இப்பொழுது உங்கள் பீரியட் சைக்கிள், அதாவது மாதவிலக்கு சுழற்சி 35 நாட்கள் ஆகும். எனவே மாதவிலக்கின் 21ஆம் நாள் உங்களுக்கு கருமுட்டை வெளிவரும். இந்த நாட்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் விரைவில் கருத்தரிக்கலாம். அது மட்டுமல்லாது ஒரு பெண்ணின் உடலில் ஓவிலேஷன் நடக்கப் போவதை ஒரு சில அறிகுறிகள் மூலம் அறியலாம். இந்த காலகட்டத்தில் பெண்களின் மார்பகங்கள் கனமாக இருக்கும், உடல் வெப்பம் உயர்ந்து காணப்படும். ஓவிலேஷன் காலத்தில் வெள்ளை நிற பிசுபிசுப்பான சளி போன்ற திரவம் பெண்ணின் உறுப்பிலிருந்து வெளியேறும். இது கருப்பை சளி, அதாவது சர்விக்கல் மியூக்கஸ் எனப்படும். கருமுட்டை வெளிவருவதற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த சர்விக்கல் மியூக்கஸ் வரக்கூடும். இது ஒரு பெண்ணின் ஓவிலேஷன் காலத்தை சுட்டிக்காட்டும் மிக முக்கியமான அறிகுறியாகும். சில பெண்களுக்கு இந்த காலத்தில் மார்பகங்களில் இறுக்கம் இருக்கும். இதுவும் ஓவிலேஷன் காலத்தை சுட்டிக்காட்டும் ஒரு நிகழ்வாகும். சில பெண்களுக்கு அடிவயிற்றில் லேசான வலி ஏற்படும். இந்த வலி சில நிமிடங்களோ சில மணி நேரமோ வரை நீடிக்கும். மேலும் குமட்டல், வெள்ளைப்படுதலுடன் கூடிய வலியை நீங்கள் உணர்ந்தால் அது உங்கள் ஓவிலேஷன் காலமாக இருக்கலாம். பெரும்பாலான பெண்களுக்கு ஓவிலேஷன் காலத்தில் இரத்தம் கலந்த வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். மேலும் சில பெண்களுக்கு இளஞ்சிவப்பு அல்லது பிரவுன் நிற ஸ்பாட்டிங்கும் ஏற்படும். இதுவும் ஓவிலேஷன் காலத்தை உணர்த்தும் மிக முக்கியமான அறிகுறியாகும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் ஓவிலேஷன் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். இந்த 2 வழிமுறைகளையும் பயன்படுத்தி ஓவிலேஷன் நாட்களை கண்டறிய முடியாதவர்களுக்கு ஓவிலேஷன் நாட்களை கண்டறிய எளிதாக ஒரு வழி உள்ளது. அதுதான் ஓவிலேஷன் கிட் பரிசோதனை ஆகும். கருமுட்டை வெளியேறுவதை சரியான முறையில் தெரிந்து கொள்ள ஓவிலேஷன் ஸ்ட்ரிப்ஸ் மருந்து கடைகளில் கிடைக்கிறது. இது கர்ப்ப பரிசோதனை கருவியை போன்றது. கருமுட்டை வெளியாகும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் உங்கள் உடல் லூட்டினைசிங் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. சிறுநீரில் உள்ள லூட்டினைசிங் என்னும் ஹார்மோன் அளவை கொண்டு அறியும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஓவிலேஷன் கிட் பரிசோதனை கருவியாகும். இந்த கருவி சிறுநீரில் எவ்வளவு லூட்டினைசிங் ஹார்மோன் உள்ளது என்பதை கொண்டு இது ஓவிலேஷன் காலமா இல்லையா என்பதை தெரிவிக்கும். சிறுநீரில் ஓவிலேஷன் ஸ்ட்ரிப்பை வைத்ததும் கண்ட்ரோல் லைன் எனப்படும் ஒரு கோடு தெரியும். லூட்டினைசிங் ஹார்மோன் அளவு உடலில் அதிகமாக இருந்தால் 2வது கோடு எனப்படும் டெஸ்ட் லைன் அழுத்தமாக தோன்றும். இது கருமுட்டை விரைவில் வெளியாக இருப்பதை குறிக்கும் அறிகுறியாகும். இவ்வாறு ஓவிலேஷன் கிட்டை பயன்படுத்தி உங்கள் ஓவிலேஷன் காலத்தை எளிதாக நீங்கள் கண்டறியலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.